புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழ் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருவான் திருக்கரங்களால் மாலை அணிவித்ததை பற்றி சிந்தித்தோம் அதை பற்றி இன்று சிந்திப்போம் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருட்பெறுவேனுன்றார் அதாவது உபதேசம் எங்கே பண்ண எங்கே வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார் முருகன் அது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த திருப்புகழில் திருவண்ணாமலையிலே என்ற ஒரு உபதேசம் சொல்லிட்டார் சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனே இரு என்று முருகப்பெருமானுடைய இருந்து சொல்லப்பட்ட வேதவாக்கு அது அருணகிரிநாதருடைய செவியிலே ஏற்றது முத்தை என்ற வரிகள் வந்து அவருடைய நாவினார் சொல்லப்பட்டது அவருடைய திருக்கரங்களால் ஓம் என்று எழுதியது இசை பயில் சடாட்சரன் மு முன்னாடி வந்த திருப்புகளில் சொல்லியிருக்கேன் அப்போ உபதேசம் பண்ணியாச்சு அந்த உபதேச மந்திரத்தின் பொருளாலே அந்த உபதேசத்தின் உள்ளார ஒரு பொருள் இருக்குது ஐயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த நிறைதரு திருப்புகளிலே முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன் உபதேச படலம் என்று ஒன்று உள்ளது அது பிறகு அதை பற்றி நாம் சிந்திப்போமாக அந்த உபதேசம் ஏன் பெறணும் அந்த உபதேசத்தால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் பின்பு சிந்திப்போமாக இப்பொழுது உபதேச மந்திர பொருளாலே உபதேசம் பண்ணியாச்சு அது மந்திரம் மண் என்றால் நினைத்தல் அந்த மந்திரத்தையே சதா சர்வகாலமும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படியே உட்கார்ந்த இடத்துல தவநிலையிலே அந்த மந்திரத்தையே ஜபிச்சு 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 உனை நான் நினைந்து அருள் பெறுவேனு பெறுவேனோ நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகி உருகி நினைந்து நினைந்து அந்த மந்திரத்தை ஜபம் செய்து செய்து சதா சர்வ காலமும் நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தூங்கினாலும் அந்த மந்திரத்தை நாம் உச்சரித்து நம் ஆத்மாவிலே நிறுத்திவிட்டால் எப்படி நம்மை நமக்கு அறியாமலேயே நம்மை கேட்காமலேயே ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை இந்த சுவாசம் உள்ளே போய் வெளிகளே வருகிறதோ அதைப்போல அந்த மந்திரம் நாம் மனிதிலே நிறுத்திவிட்டால் நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த மந்திரம் உள்ளே ஓம் சரவணபவா அல்லது ஓம் அல்லது அந்த சடாக்ஷர மந்திரம் அல்லது ஓம் முருகா என்ற மந்திரங்கள் ஒழித்து கொண்டிருக்கும் இசை பயில் சடாக்ஷரமதாலே அதாலே அப்படின்றது திருப்புகள் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் இணைந்து அருட்பெறுவேனோ அது அந்த 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 கவலை இவருக்கு வர தேவையில்லை முருகன் வந்து இன்னாருக்கு இன்னார் என்னால் துதிக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் பிறக்கவும் கண்களாலேன்னு சென்ற திருப்புகளில் பார்த்தோம் அதேபோல போல் முருகப்பெருமான் யாருக்கு என்ன வரத்தை கொடுக்கணுன்றது அவருக்கு நன்னா தெரியும் அவளுக்கு தான் அந்த வரத்தை வந்து அவர் கொடுப்பார் காரணம் இவன் இதற்கு தகுதியானவன் என்பது அவருக்கு நல்லா தெரியும் அதனால்தான் அவர் வரவழைச்சி உபதேசம் பண்ணார் அந்த உபதேசத்தின் மகிமை உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து நினைந்து அருள் உன்னுடைய அருள் என்றால் தயவு உன்னுடைய தயவை நான் பெறுவேனோ தயவாலே தயவடைந்தோம் தயவு காருண்யம் ஜீவ ஜீவகாருண்யம் வள்ளலார் கோட்பாடு அந்த தயவு அடைவேனோ என்ற கேள்விக்குரிய முருகன் எதிர்க்க போடுறார் பார்வதி ஈன்றெடுத்த புதல் ஜபமாலை தந்த சர்க்குருன்னு விட்டார் சர்க்குரு உலகத்தில் வந்து சர்க்குரு யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் சத்துள்ள குரு அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அவர் தான் எல்லாத்திற்கும் அதுவும் தமிழுக்கு தமிழுக்கு தமிழ் இனிய என்ற மாதிரி தமிழுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் தமிழ் தெய்வம் முருகப்பெருமான் அப்போ உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருட்பெறுவேனோ இமவான் மடந்தை பாலா பார்வதி தேவியை பற்றி சொல்லிண்டு வர்றார் இப்படி இந்த திருப்புகளில் அபகாரங்கள் செய்யக்கூடாது அபகாரங்கள் செய்து கிட்ட நம்ம போகக்கூடாது அவங்க தொடர்பு ஏற்படக்கூடாது இந்த ஜனனம் பிறருக்கு உபகாரமாக இருக்கணும் அதை பற்றி தான் இந்த திருப்புகளில் வந்து அழகாக சொல்லியிருக்கார் அப்போ ஜபமாலை கொடுத்தாரு வாங்கி கண்களில் ஒத்துண்டு அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழை பாடி முடித்தார் பிறகு முருகப்பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன விண்ணப்பம் ஐயா முருகா நீ என்னை ஆதரித்து எனக்கு திருப்புகழை கொடுத்தாய் திருவண்ணாமலையிலே அந்த திருப்புகழுக்கு எனக்கு கொடுப்பதற்கு காரணம் சும்மா இருந்த என்னை என் தமக்கையார் முருகப்பெருமான் கோயிலுக்குச் செல் என்று ஆதியம்மையாகி என் தமக்கையார் அனுப்பினார் அதன் விளைவாகத்தான் நான் உன்னை நாடி வந்தேன் உன்னை நாடி வந்ததால் எனக்கு உயர்ந்த திருப்புகழை அளித்து என் நாவிலே முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரின்பமாகிய பிரணவ எழுத்தை என் நாவிலே எழுதினாய் உன்னை உணரப் பெற்றாய் உணரும்படி செய்தாய் இவற்றுக்கெல்லாம் காரணம் என் தமையனார் என் தமக்கையார் ஆதியம்மை அதலால் எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா முருகா என் தமைக்கைக்கு முக்தி கொடு என்று பழனி மலையிலே வேண்டுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அதற்கு முருகப்பெருமான் என்ன சொன்னார் என்பதை பற்றி நாளை சிந்திப்போமாக